யூரோப்பியன் யூனியன் எலெக்ஷனில் இத்தாலியினுடைய மெலோனியினுடைய செல்வாக்கு பெருகியிருக்கு. அமெரிக்காவினுடைய செல்வாக்கு சரிந்திருக்கிறதாக பிரான்ஸில் நடக்கக்கூடிய செய்திகளில் இருந்து புரிஞ்சுக்க முடியுது. ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் 100க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை தனக்குள்ளே வச்சிருந்து போலந்தோடு சேர்த்து கூடுதலாக ஒரு நாட்டை, நாட்டோவினுடைய அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாட்டை மிரட்டிக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரியான தகவலும் ஒருத்தர் சொல்லியிருக்கார். யார் அவர்? ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல் ஒன்று அமெரிக்காவினுடைய ஃப்ளோரிடாவில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குங்கிறாங்க. என்னமோ ஒன்று பெருசாக நடக்க போகுது. இதுக்கு இடப்பட்ட கேப்பில் காசாண்டு இஸ்ரேலுக்கான போரை முடிக்கிறதுக்கான வேலையையும் அமெரிக்கா ரொம்ப தீவிரமாக செய்து. போர் முடிவுக்கு வருமா, புதியதொரு போர் தொடங்க போகிறதா, என்ன நடக்கிறது உலகத்தில், வாருங்கள் பார்க்கலாம். உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். யூரோப்பியன் யூனியன் எலெக்ஷனில் இதுவரைக்கும் ஜெயிக்க முடியாத அளவிற்கான ஒரு தேர்தலாக இருந்தது. ஒரு பெண்ணு போட்டு உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய வேலையையும், அது நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுடைய ஃப்ரெண்டு தான் பெரிய அளவில் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் யூரோப்பியன் யூனியன் சைடில் பேசுபொருளாக மாறியிருக்கு. இத்தாலி உலகத்தினுடைய சக்தி மிகுந்த நாடாக, ரோமன் கத்தோலிக் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் கருதப்படக்கூடியது தான் இந்த இத்தாலி. இத்தாலியினுடைய பிரதமர் மெலோனி நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர். புன்னகையிலேயே நரேந்திர மோடியை ஒட்டுமொத்தமாக சாய்ப்பதில் வல்லவர். அப்படிப்பட்ட ஒரு பெண் வந்து இன்னைக்கு யூரோப்பியன் யூனியனை டோட்டலாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்கக்கூடிய வகையில் எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காரு. பிரான்ஸில் புதியதொரு தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, முன்கூட்டியே தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இமானுவல் மேக்ரானுடைய அந்த திட்டங்கள் எல்லாமே தோல்வியடைஞ்சிருச்சு. விவசாயிகளுடைய போராட்டம் உள்ளிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள்னால, இப்படிப்பட்ட காரணங்கள்னால யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறதும் சரி, ஜெர்மன் அவங்களுடைய ஜிடிபியும் டோட்டலாக படுத்து போய் நிற்கிது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இடையில $50 பில்லியன் உக்ரைனுக்கு கொடுக்கறதுனால உக்ரைன் பெரிய பணக்கார நாடாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய செனட்டர் ஒருத்தர் பேசியிருக்கக்கூடிய விஷயத்த இந்த இடத்துல சொல்லிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கு. உக்ரைன் உலகின் பல்வேறு நாடுகள்கிட்ட இருந்து நிதி வாங்கி அது பணக்கார நாடாக மாறி இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய நிறையா ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பயங்கரமாக சொத்து வாங்கி செட்டில் ஆகிட்டாங்க. சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகள் உட்பட ஏகப்பட்ட நாடுகளில் சொத்து வாங்கி செட்டில் ஆகிட்டாங்க. நம்மக்கிட்ட இருந்து பிச்சை எடுத்த உக்ரைன் இன்னைக்கு உலகின் பலவே பணக்கார நாடுகளுடைய பட்டியலில் இடம்பெருக்கக்கூடிய அளவில் அமெரிக்காவினுடைய மக்களுடைய வரியை பயன்படுத்தி இன்னைக்கு பெரியாளாயிட்டாங்கிற மாதிரியான புகாரை வந்து செனட்டர் எழுப்பியிருக்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்கு. இதெல்லாம் எதுக்கடா எங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ள ஏகப்பட்ட அரசியல் இருக்கு, அதைத்தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அட்லாண்டிக் கடல் பகுதியில் கியூபாவை நோக்கி போன, கியூபாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு கூட்டு பயிற்சி தான் ஈடுபட்டாங்க. ஆனால் இது எந்த ஏரியாவில் பண்ணாங்க அப்படின்னா, கரீபியன் கடல் முழுக்க முழுக்க ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, ஃப்ரான்ஸினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அதற்கு பிறகு நைஜர்கள் அவங்க ஆப்பிரிக்காவில் இருந்து ஃப்ரான்ஸினுடைய வெளியேற்றம், இதன் காரணமாக அவங்க ஒட்டுமொத்த ஆப்பிரிக்கா கண்டத்தையும் தென்னாப்பிரிக்காவோடு இணைந்து வந்து தன்னுடைய கையில் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக இன்ன வரைக்கும் ரஷ்யா தான் கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆப்பிரிக்காவில். அந்த வகையில் கரீபியன் கடல் ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இப்போவும் அட்லாண்டிக் கடல் பகுதியில் அவங்க பயிற்சியில் ஈடுபட்டாங்க. அப்படி பயிற்சியில் ஈடுபடும் போது போர்க்கப்பல் வந்து தங்களுடைய ஆயுதங்களை, மிசைல்ஸை வந்து அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பப்பட்ட மிசைல்ஸ் வந்து அமெரிக்காவில் இருந்து ஃப்ளோரிடாவில் இருந்து சரியாக 25 மைல் தொலைவில் ஒரு பெரிய தாக்குதலாக கருதப்படுது. இது அமெரிக்காவுக்கான அச்சுறுத்தலாக அங்கே இருக்கக்கூடிய கப்பல் வாசிகள் கருதுறாங்க. அது மட்டும் கிடையாது, கப்பற்படையை சேர்ந்த நபர்கள் வந்து இதை ஒரு எச்சரிக்கைக்கான மணியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அமெரிக்காவை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது ரஷ்யாவால் வந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். நீ எங்களுடைய நாட்டின் மீது உங்களுடைய ஆயுதங்களை கொடுத்து உக்ரைன் போர் பண்ண சொல்கிறீங்க, நீயே இவ்வளோ கஷ்டப்படுற, நானே நேரடியாக வரேன்டா, என்னை முடிஞ்சால் அடிச்சுப்பார் ஜெயிச்சுப்பார் அப்படிங்கிறது தான் ரஷ்ய அதிபர் கொடுத்துருக்கக்கூடிய சவால். அதை வந்து நிரூபிக்கக்கூடிய வகையில் கனடாவோடு இந்த கியூபாவோடு செய்திருக்கக்கூடிய அந்த கடற்படை சார்ந்த ஒத்திகை நிகழ்ச்சியின் போது அமெரிக்காவுக்கு ஆப்பணிக்கக்கூடிய வகையில் இந்த சம்பவத்தை செஞ்சுருக்காரா புட்டின் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் பேசுபொருளாக மாறி இருக்கு. போர்க்கப்பல் வந்து ரஷ்யாவினுடைய போர்க்கல் அமெரிக்காவினுடைய எல்லையில் போய் நிற்கிறதுங்கிறது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப பெரிய வைரலான ஒரு செய்தியாக பரவிக்கிட்டு இருக்கு. போலந்தினுடைய அதிபர் கதறிக்கிட்டு இருக்காரு. எப்பா ஒரு புறம் என்னடா, அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர் நிறுத்தம் தொடர்பான 3-phase ceasefire அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க,
மிடில் ஈஸ்ட் பகுதியில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களையே நம்பி இருக்கக்கூடிய போர்லண்ட் அண்டு பேர் என்ன லித்துவேனியா, இந்த நாட்டின் மீது இவங்க ரஷ்யா போட்டு அடி அடி நடிக்கிறாங்கப்பா, எங்களை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பிணை கைதிகள் அப்படிங்கிற வார்த்தை தப்பு, கைதிகள் இருக்காங்கல்ல அந்த கைதிகள், அதுவும் லேடிஸ் பெண் கைதிகளை வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கு ரஷ்யாவினுடைய காவல்துறை. நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறேன், உங்களை நீங்கள் குற்றவாளிகள் தான், உங்களை நல்லா ட்ரெயின் பண்ணி தரோம், இராணுவத்தை வச்சு ட்ரெயின் பண்ணுறோம், நீங்கள் உக்ரைனுக்கு எதிராக போராட்டத்தில் களத்தில் இறங்குங்க. நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா ஓகே, தோத்தீங்கன்னா சாகுதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வந்து $2,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கைதிகள் எல்லாத்துக்கும் போர் பயிற்சி கொடுத்து இப்போ அவங்கள களமிறக்க வைக்கிறாங்க. ஏற்கனவே இந்தியாவை சேர்ந்த கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்டவர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரிலேட்டடான அந்த விஷயங்கள்லாம் வந்து சரியாக ஃபாலோ பண்ணாமல் நம்முடைய சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அந்த வகையில் அவங்களையும் ட்ரெயின் பண்ணி உக்ரைனுக்கு எதிராக போர் பயிற்சிலாம் கொடுத்துச்சு ரஷ்யா, அதில் 5 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வெளியில் வந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லை, வெளிவராத இன்னும் நிறையா தகவல்களும் இருக்குது, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இப்போதைக்கு வந்து பெண் கைதிகளை வந்து அந்த ரஷ்ய போர்க்களத்தில் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் கூடுதல் தகவல். ரஷ்யாவும் பெலாரஸும் ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க. பெலாரஸினுடைய அதிபராக இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் ரஷ்யாவினுடைய நெருங்கிய நண்பர், புட்டினுடைய நெருங்கிய நண்பர், அப்போதான் கரெக்டான வார்த்தை. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய திட்டம் ஒன்று திட்டுறாங்க. அணு ஆயுதங்கள் மட்டும்தான் நம்முடைய நாடுகளை பாதுகாப்பதற்கான எளிமையான வழி. அந்த வகையில் 100க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை வாங்க சேகரித்து வைப்போம்னு சொல்லிட்டு இதை வந்து ஓப்பன் டாக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பொது வெளியில் வச்சு இந்த வேலையை வந்து ஷோ பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ பெலாரஸும் ரஷ்யாவும் இணைந்து தன்னுடைய எல்லைப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை குவிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகிருக்கு. இதை வந்து வெளியில் சொன்னவர் வந்து யார் பார்த்தீங்கன்னா, பொலிஷனுடைய அதிபர் வந்து சொல்லியிருக்கார். ஸோ இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. உக்ரைன் அப்படிங்கிற நாட்டை தன்னுடைய நாட்டினுடைய ஒரு பகுதியாக இணைத்து மேப்பில் வந்து எப்படி வந்து சீனா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசத்தெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா வந்து சீன் போட்டு மேப்லாம் ரிலீஸ் பண்ணுமோ அதே மாதிரியான விஷயத்தை ரஷ்யாவும் இப்போ செஞ்சுருக்கு. முழுமையாக உக்ரைனை கைப்பற்றி விட்டதாக ரஷ்யா சொல்லிக்கிட்டு இப்போது உக்ரைனையும் தனது எல்லைக்குட்பட்ட பகுதி அப்படிங்கிற மாதிரி தனது மேப்பில் வந்து காமிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. போர் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத ரஷ்யா சொல்லுது போல. அடுத்த இலக்குங்கிறது போலந்து மற்றும் லித்துவேனியா, இதுதான் ரஷ்யாவினுடைய அடுத்த இலக்கு. ஸோ அந்த 12 நாடுகள் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய சோவியத் ரஷ்யாவை மீட்டெடுக்கக்கூடிய பெரும் வேலையை புட்டின் அவர்கள் செய்ய போகிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவலும், புட்டினுடைய 2 மகள்களுடைய ஃபோட்டோஸ் வந்து இடையில வெளியாகிருந்தது. பொது வெளியில் இதுவரைக்கும் அவங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து வெளியானதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இது ரிலேட்டடாக அமெரிக்காவினுடைய உளவாளி ஒருத்தர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இந்த ஃபோட்டோ வந்து புட்டினுடைய அனுமதியோடு தான் வெளியில் வந்திருக்கு. அதே நேரத்தில் புட்டினுக்கு 80 வயது அப்படிங்கிற நெருக்கி ஆகிறதுனால அவருடைய இறப்புங்கிறது எப்போதுனாலும் நிகழலாம். அதனால தன்னுடைய மகள்களை வந்து நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி அடுத்த வாரிசை உருவாக்கிக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரியான செய்திகளும் பேசுபொருளாக மாறியிருக்கு. ஹமாஸினுடைய கோரிக்கை ஏற்புடையது அப்படின்னு சொல்லிட்டு பிளிங்கன் வந்து மிடில் ஈஸ்ட் ஏரியாலாம் சுற்றிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. கத்தார் மற்றும் எகிப்துக்கு வந்து அவங்களுடைய கோரிக்கைகள் கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிறது டேபிளில். கூடிய விரைவிலே அந்த 3 ஃபேஸுக்கான சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது விரைவில் தொடங்கும். அதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இஸ்ரேல் வந்து தேவையற்ற பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் சொல்கிறாங்க. சீஸ் ஃபயருக்கு வந்து இஸ்ரேல் தயாராக இருக்குது, ஆனால் ஹமாஸ் தான் தயாராக இல்லைங்கிற மாதிரியான பொய் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இஸ்ரேல் சுமத்தி கொண்டிருக்கு. ஆனால் பாலஸ்தீன மக்களுடைய நலனுக்காக ஹமாஸ் தொடர்ந்து வந்து அவங்க கொடுக்கக்கூடிய விதிமுறைகளையும், மக்களுடைய நலனுக்காக தொடர்ந்து வந்து பிணைய கைதிகள் விடுதலையாகட்டும், பாலஸ்தீன் அப்படிங்கிற ஸ்டேட் வந்து நிரந்தரமாக கொடுப்பதற்கான வேலைகளை அமெரிக்கா செஞ்சாங்க அப்படின்னா போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஹமாஸ் தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிற தகவலையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. நேட்டோ அந்த நாடுகளுடைய பார்டர்ல நிறுத்தப்படக்கூடிய ரஷ்யாவினுடைய ஆயுதங்களை பார்த்து மிரண்டு போயிருக்காங்க. டாக்டிக்கல் மிசைல்ஸ் வெப்பன் எல்லாமே வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க ரஷ்யா சைடில் இருந்து. இதை பார்த்து பயந்து போயிருக்கக்கூடிய போலீஸ் ஃபாரின் மினிஸ்டர் மிஸ்டர் ரோடஸ்கோ வந்து இந்த செய்தியை வெளியிட்டிருக்கார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, G7 நாடுகளுடைய மீட்டிங் அப்படிங்கிறது June 13 15 வரைக்கும் நடக்க இருக்குது. ரஷ்யாவினுடைய $325 பில்லியன் அளவிற்கான சொத்துக்கள் வந்து முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த சொத்துக்களை முடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது இதை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசுபொருளாக மாறி இருக்குது. இது உக்ரைனுக்கான போர் நிதியாக இது கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும், G7 நாடுகள் மட்டுமல்ல G7 அங்கத்தினராக இல்லாத நாடுகளும் ஒரு
ஒரு டஜன் கணக்கான நாடுகளை வந்து கூட்டியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி வந்து சுவிட்சர்லாந்தில் 15ஆம் தேதி ஒரு மீட்டிங் இருக்குது, அதில் ஜெலன்ஸ்கி வந்து கலந்துக்க போகிறாரு. ஆனால் அமெரிக்காவினுடைய அதிபர் வந்து அதில் கலந்துக்கலையா, கமலா ஹாரிஸ் வந்து இதில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரை வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் முடிச்சதற்கு பிறகு போலந்து லிதுவேனியா தான் அவருடைய இலக்காக இருக்கும். இதற்கு இடப்பட்ட கேப்பில் ரஷ்யா அவருடைய இலக்குகள் வேறையாக இருக்குது. ஆனால் அமெரிக்காவினுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வரக்கூடிய நவம்பர் மாதம் தேர்தல், இந்த தேர்தல் நடக்கிறதுக்குள்ளே இந்த போரை முடிக்கணும், அதாவது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போரை முடித்தா மட்டும்தான் அமெரிக்காவில் எலெக்ஷன் வந்து சிறப்பாக நடத்த ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கையோடு இந்த சீஸ் ஃபயருக்கு தன்னால் முடிந்த மிக முக்கியமான வேலைகள் எல்லாத்தையும் ரஷ்ய அதிபர் புட்டின் உதவி இல்லாமல் அமெரிக்கா அதிபர் வந்து பெருத்த எதிர்பார்ப்போடு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பார்ப்போம், இதுக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய வகையில் ரஷ்யாவினுடைய மூவ் பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரிலேட்டடான தகவல்களை தெரிந்து கொண்டு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.